நாடாளுமன்ற உரைகள் ஒரு பக்கம், அதில் வந்து பிரதமருடைய எதிர்வினை பார்த்துருப்பீங்க, முழுமையாக பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை மையப்படுத்தி திமுக மையப்படுத்தின விமர்சனங்களும் முன் வச்சிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த அம்சங்களை சார்? ரொம்ப சிம்பிள் சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு விஷயங்களை திரும்ப திரும்ப மோடி பேசுகிறார். ஒன்று குடும்ப ஆட்சி, அது காங்கிரஸுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும், அதனால் திரும்ப திரும்ப அதை அவர் பேசுகிறார். ஒன்று. இன்னொன்று, காங்கிரஸுக்கு அடுத்த அதிக எம்பிக்கள் உள்ளது திமுக, நான் கருதுறேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சுக்குங்க. காங்கிரஸ் இருக்காங்க, திமுக இருக்கு, அப்ப அதான் சார் பேசுவாரு. இது இது சிம்பிள் லாஜிக் சார். இது பிஜேபி, காங்கிரஸ், அடுத்து திமுக. நான் சொன்ன ரெண்டு விஷயங்களையும் தொடர்ந்து குடும்ப ஆட்சியை இன்னைக்கு நேற்று அல்ல பேசுறார். இந்த ரெண்டு கட்சிகள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஒன்று அதிக எண்ணிக்கை உள்ளது, அதுக்கு அடுத்த எண்ணிக்கை. வெரி வெரி சிம்பிள் லாஜிக் சார். எனக்கு இதில் நீங்கள் ஏதாவது ஒரு உள்நோக்கம் சொன்னீங்கன்னா நான் பதில் சொல்கிறதுக்கு எனக்கு தெரியலை. இல்லை, ஒரு ஃபோக்கஸ்டாக பிரதமர் மட்டும் இல்லை, அமைச்சர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக தான் இந்தியா கூட்டணியை, எதிர்கட்சி கூட்டணியை உருவாக்குவதில் பிரதானமாக இருந்துச்சு, அதனால் எங்கள் மீது அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தாக்குதல்களை தொடர்றாங்கன்னு ராஜீவ்காந்தி சொல்கிறாரு. திமுகவை கண்டால் நடுங்குகிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு கடிதமும் முதலமைச்சர் சொல்லக்கூடிய கருத்தும் வருது. இது சார் நிதிஷ் தான் ஏற்பாடு செய்ததாக நான் இவ்வளால் நம்பிக்கிட்டு இருக்கேன். அந்த கூட்டணியை மையப்படுத்தியது லாலு பிரசாத், ஓரளவுக்கு அந்த அம்மா கல்கட்டாக்காரவங்க. இதை தவிர திரு ஸ்டாலின் செய்தார்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. பங்கெடுத்துக்கிட்டார், நான் அவருடைய பங்களிப்பை குறைச்சி மதிப்பிடலை. அவர் தான் முன்னணி நின்று கூட்டினார், ஏற்பாடு செய்தாருங்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி எப்படி அமைந்ததோ அதே போல அகில இந்திய அளவிலும் அமைய வேண்டும் அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ மற்ற எல்லா தலைவர்களும் வந்து அவரை பார்க்கறதெல்லாம் வச்சு அவங்க சொல்றாரு. ஒரு முதலமைச்சர் பார்க்கத்தான் செய்வாங்க, ஒரு இன்னொரு முதலமைச்சர் வரலை அது கூட நான் கமெண்ட் பண்ணலை. ரைட், ஒரு டெப்டி அனுப்பிச்சாரு, அதெல்லாம் இதெல்லாம் ரெண்டும் இருக்கும், அரசியல்ல உண்மை இருக்கும். ஆனால் இவர் முன்னின்று கூட்டணியை உருவாக்கினார்ங்கிறது எனக்கு தெரிந்த செய்தி. விமர்சனம் நிதிஷ்குமார் மீது வைக்கல, லாலு பிரசாத் மீது வைக்கல, மம்தா மீது வைக்கல நாடாளுமன்றத்தில். நான் பதில் சொல்லிட்டேங்க அந்த கேள்விக்கு. அவங்க மம்தாவுக்கு இன்னைக்கு இருக்கு இல்லை இல்லை, இந்த குடும்ப ஆட்சி மம்தாவுக்கு இல்லை. நான் முதலியே இந்த கேள்வியே ஆண்டிசிபேட்டி உங்களுக்கு பண்ணி பதில் சொல்லிட்டேன். அவர் ஏன் பண்றாருன்னா இந்த ரெண்டு காரணம். நீங்க சொல்ற அடிப்படையில் இல்லாம பிரதமரே மம்தா குறித்தும் குடும்ப ஆட்சி குறித்தும் விமர்சிச்சிருக்காரு. மம்தா அவங்க மருமகனை முதலமைச்சர் ஆக்கணுங்கிறதுக்காக செயல்படுறாங்க அரசியல்ல அப்படின்னு குடும்ப ஆட்சி குறித்து காங்கிரஸ் சொன்ன போது, திமுகவை சொன்ன போது வேற, ஆக்கிக்கிட்டாங்க மூணாவது வாரிசு ரெடி ஆயிடுச்சுங்கிறது வேற. இல்ல இல்ல, பிரதமர் எப்படி இதை பாக்குறாருங்கிறதா இங்க நம்ம பேசிட்டு இருக்கிறோம். பிரதமருடைய கடந்த கால குற்றச்சாட்டுகள், பிரதமர் யார் மீதெல்லாம் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறாரு, அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்க. பிரதமர் குடும்ப ஆட்சி என்பது தொடர்ந்து இருக்க கூடாதுன்னு அவர் ஃப்ரம் டே 1 சொல்லிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் ஒரு நிமிஷம் டைம், அவர் பேசிட்டு வந்தாரு அப்படியே. எஸ், ஃப்ரம் டே 1 சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் பல லாலு பிரசாத் யாதவுக்கும் இது இருக்குது. ஆனால் ஒரு மூன்றாவது தலைமுறை நான்காவது தலைமுறை வந்திருக்கிறதுங்கிறது டெல்லியிலையும். இல்லை, திரு மணி என்ன சொல்றாங்கன்னா, இதை கடந்து ஒரு கூட்டணி அமைக்கிறது ஒரு பாட்டு. தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி 2019 இன்டாக்டா இருக்கு, எதுவுமே செய்ய முடியல. தமிழ்நாட்டில் நாம் ஏதாவது செஞ்சாகணுங்கிற ஒரு அந்த குறிக்கோளோடையும் அவங்களுடைய தவறு. ஒரு அரசியல்வாதி அப்படி நினைத்தால் அது என்ன, யாரும் பேசல. இப்ப அதனுடைய நோக்கங்கள் தான் பேசுறாங்க. அதை தாண்டி நான் இங்கேயும் சொல்றேன், பல டிவியில சொல்றேன், தமிழ்நாட்டில் மோடி நின்றால் நான் ஆச்சரியப்படைய மாட்டேன், அதிர்ச்சி அடைய மாட்டேன். அது ஒரு அரசியல்வாதியினுடைய இயல்பான ஆசை, தவறு என்ன? சார், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மணி அவர்கள் மேல எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனா கொஞ்சம் பேசும் போதெல்லாம் குடும்ப அரசியல், குடும்ப அரசியல் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காரு. நான் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு அதானி கிட்ட என்னென்ன பிசினஸ் வந்து இருக்குன்னு நான் சொல்றேன் பாருங்க. மைனிங் இருக்கு, டிஃபென்ஸ் கொடுத்துருக்காங்க, தெர்மல் பவர் கொடுத்துருக்காங்க, சோலார் கொடுத்துருக்கு, சோலார் பவர் கொடுத்துருக்காங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க, ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க, கோல்ட் மைனிங் கொடுத்துருக்காங்க, போர்ட்ரஸ் கொடுத்துருக்காங்க, சிமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை இண்டஸ்ட்ரியும் பிசினஸ் கொடுத்தது யாரு? மோடி அவர்கள். யாருக்கு? அதானிக்கு. இந்த பிசினஸ்லாம் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கோ, சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தியோ கொடுக்கல. இங்க சொல்லுங்க, வாரிசு அரசில் யார் பண்றதுன்னு
வாரிசு அரசியல் மத்திய அரசாங்கம் பண்ணிருக்காங்க ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்துக்கு என்ன சொல்றாங்கன்னா பாரதிய நாய சஞ்சிதா அப்படின்னு ஐபிசி இந்திய தண்டனை சட்டத்துக்கு பாரதிய நகிரியா சக்ஷுஜா சிந்தா ஏதோ கிரிமினல் ஆர்பிசி அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பாரதிய சக்ஷியா இந்தியா எவிடன்ஸ் ஆக்ட் அதாவது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சார் உண்மையிலே நான் 24 வருஷமா வழக்கறிஞ்சா இருக்கேன் எனக்கு இது உள்ள ஏற மாட்டேங்குது சார் நான் இந்திய தண்டனை சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் இப்படிதான் பாத்திருக்கேன் நான் கிரிமினல் ப்ரொசீஜர் குற்றவியல் நடைமுறை சட்டம்னு எனக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு இன்றைக்கு என்ன நீங்க நீங்க இந்த பண்றதுனால நீங்க இதை பண்றதுனாலயும் குடும்ப அரசியல் சொல்றதுனால 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போதா இல்ல கருப்பு பணத்தை நீங்க மீட்டு வந்து எல்லாரும் அக்கௌண்ட்ல 15 லட்சம் போட போறீங்களா இல்ல கேஸ் சிலிண்டர் விலை உயர் குறைய போதா பெட்ரோல் டீசல் விலை உயர் குறைய போதா இல்ல அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர் குறைய போதா நீங்க இதெல்லாம் செய்யறதுனால இதெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக தான் மோடி அவர்கள் நீங்க அடிப்படையில வைக்கிறது ஆட்சியில நீங்க என்ன செஞ்சீங்கிறதுக்கு பதிலா அல்லது செய்யாமல் விட்டது பதிலா இத பேசுறீங்க மோடி அவர்கள் பாராளுமன்ற விவாதத்துக்கு 10 தடவை தான் சார் வந்திருக்காரு இந்த 9 வருஷத்துல இதை விட வெக்க கேட்டு வேற எதுவுமே கிடையாது சார் இவங்க கேட்ட ரெண்டுக்கும் நம்ம பதில் சொல்றேன் அம்பானி எக்கச்சக்கமான தொழில்கள் அதான் பத்தி சொல்றாங்க சமீபத்தில் காங்கிரஸ்க்கு அதான் அம்பானிய தூக்கி கையில தாங்கி பிடிச்சது திருபாய் அம்பானி யார் சார் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் திருபாய் அம்பானிய தூக்கி பிடிச்சு யாரு ஒவ்வொன்றையும் அவர் முன்னிலைப்படுத்தினது இந்திரா காந்தியா இல்ல மோடியா இல்ல வேற சி சுப்பிரமணியமா பி சிதம்பரம் யாரு அவங்க என்ன கேக்குறாங்க இந்த பிரச்சனைகள் இருக்கு வேலை வாய்ப்புல தொடங்கி இத்தனை சிக்கல்கள் இருக்கு கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நீங்க எதை விட கேளுங்க நான் தடுக்கல சரி இன்னொன்னு என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க சார் 50 வருஷமா மக்களுக்கு டிவிஎஸ் குரூப் தெரியும் டாடா குரூப் தெரியும் கம்பெனி தெரியும் சார் ஆனா இந்தியால இன்னைக்கு யாரை மட்டும் தெரியும் அதானி மட்டும் தெரியும் குற்றச்சாட்டுக்கு பதில வாங்கிரும் அவரு திருபாய் அம்பானிக்கு எல்ஐசில இருந்து பணத்தையும் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பணத்தையும் இந்திரா காந்தி எடுத்து கொடுத்தாங்களா அதையும் பேசட்டும் சொல்லட்டும் சார் அது டாபிக் இல்ல இன்னைக்கு இல்ல இல்ல டாபிக் நீங்க பதில் சொல்லுங்க எல்ஐசி நிறுவனத்துல இருந்து பணத்தையும் எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பணத்தையும் எஸ்பிஐல இருந்து பணத்தையும் கொண்டு போய் அம்பானி கொடுத்தாரா இல்ல ஷெல் கொண்டு வந்து ஷெல் நிறுவனத்துக்கு 20,000 கோடி எப்படி வந்து ஒரு மாநிலம் மட்டுமல்ல ஒரு கட்சியும் அல்ல எல்லா கட்சிகளும் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார்கள் இதுதான் இயற்கை அவன் ஒரு தொழில் செய்கிறான் எல்லா கட்சியும் கொடுத்துருக்கிறேன் இன்னொன்னு என்னென்ன சொல்றாங்கன்னா என்னெல்லாம் நீங்க வாக்குறுதிகள் கொடுத்தீங்களோ எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யல அதுக்கு பதிலா வெறுமனே வாரிசு அரசியல் பேசிட்டு போயிட்டா சரியாயிடுமான்னு கேள்வி வைக்கிறாங்க ஆண்டுகள்ல அதான் வேலையின்மையில தொடங்கி அவங்க சொல்றாங்க சார் வேலையின்மை முராஜி தேசாய் சொன்னார் அவரு 90 வயசுல சொன்னார் இன்னும் 10 ஆண்டுகள் அதனால் இது எந்த கட்சியும் எந்த காலத்திலும் சார் விலைவாசி உயர்வுல இருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வுல இருந்து கேஸ் வரைக்கும் அதே போல இந்திய ரூபாயினுடைய மதிப்புன்னு பல அம்சங்கள் அவங்க பட்டியலவே ஆரம்பிச்சது மன்மோகன் சிங் தினம் தினம் பெட்ரோல விலை எப்படி பிக்ஸ் பண்ணலாம்னு கொண்டு வந்தது மன்மோகன் சிங் சார் தயவு செஞ்சு ஞாபகம் இது எல்லாமே இருக்குதா மாற்றுக்கருத்துல பெட்ரோல விலை 71 இல்ல அதுல மாற்றுக்கருத்துல என்ன பிரச்சனை 36 ரூபாய் இருந்துச்சு இன்னொன்னு ஒரு நிமிஷம் கூட கூட பேசிட்டே இருந்தா பேச முடியல வர அவரோட கேள்விக்கு நான் பேசிட்டு வரேன் சார் இந்திய தேச சுதந்திரத்துக்காக நான் வரேன் வரேன் பேசலாம் அதெல்லாம் நிறைய நீங்க மேடைகள் நிறைய இருக்கும் அங்கெல்லாம் பேசுவோம் நான் வரேன் ஒரு நிமிஷம் இருங்க இதுல என்னன்னா சார் 2013 2014 தேர்தலுக்கு முன்னதாக இந்த அஷூரன்சஸ் எல்லாம் பிரதமர் மோடி கொடுத்தார் பிரதமர் வேட்பாளராக அப்ப அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் செய்யல அப்படின்னு நம்ம போய் இப்ப முராஜி தாஸ் கேட்க முடியாது பிரதமர் மோடிட்டு தான் கேட்க முடியும் சார் அவர் செய்யல இன்னும் 100 வருஷம் கழிச்சு அவரு ஒரு பேரம் செய்ய முடியாது தமிழ்நாட்டிலயும் அதுதான் எவனும் செய்ய முடியாது வேலை வாய்ப்பெல்லாம் அது இருக்கிற வரைக்கும் தான் டிபிசிட் பட்ஜெட் இருந்தா தான் ஒரு ப்ராகிரசிவ் பட்ஜெட் எப்படி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரிதான் இதுவும் நீங்க குறுக்கிட்டு வர முடியும் மூத்த வழக்கறிஞர் தமிழ்நாட்டு உதாரணத்தை காமிச்சு 3 தலைமுறை தாத்தா பேரன்னு ஒரு அவர் ஆற்றாமை இயலாமையை அரசியலில் அரசியல் நிலைப்பாட்டில் காமிக்கிறார் நினைக்கிறேன்
ஒருவேளை ஐயா தமிழ்மணி அவர்கள் அரசியலுக்கு வர ஆசைப்பட்டு, இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்டு சட்டமன்ற உறுப்பினராகி முதலமைச்சராகி நல்லா சேவை செஞ்சுருந்தா, அவருடைய மகன் விருப்பப்பட்டால் எனக்கு அப்பா உங்களை மாதிரி வேறு ஆசைப்படுறேன், உங்களை மாதிரி சேவை செய்ய போகிறேன்னா அந்த மக்கள் ஓட்டுப்பட போகிறாங்க. ஒருவேளை இவர் கொள்கையே பிறழி ஊழல் பண்ணி ஒட்டுமொத்த நாட்டையும் சுரண்டி அவர் கொள்கைக்கு விரோதமாக இருந்து நாட்டு மக்களுக்கு விரோதமாக இருந்து ஊதாரித்தனங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேன் இருந்திருந்தாருன்னா, அவங்க பையன் வந்தால் தேர்தல் போட்டிட்டுவார், எங்கள் அப்பா குடும்பத்தையே பார்க்கல நாட்டையும் பார்க்கல நல்லா தேர்தல் டெபாசிட் வாங்க முடியாதுன்னு ஒருவேளை அந்த பையனே ஒதுங்கி போயிடுவார். நாட்டு மக்கள் தான் வாக்கு போகிறது இல்லை, யாரும் முடிவு பண்ணணும். அந்த வாய்ப்பு பெருமரியாதைக்கு இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடிக்கு இல்லை, அமித்ஷா அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அதனால் தன் மகனை கொண்டாந்து நிறுத்திட்டார். ராஜ்நாத் சிங்க்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, தன் மகன் நிறுத்திருக்காரு. எடியூரப்பாவுக்கு வாய்ப்பு இருந்தது, மகன் நிறுத்திருக்காரு. பல்வேறு மகன் நிறுத்திருக்காங்க. இந்த வாரிசு அரசியல் வாரிசுனா இந்த புளித்தமாவை மீண்டும் மீண்டும் அரைக்கிறத பாஜக அரசா பரவாயில்ல, மூத்த வழக்கறிஞர் ஐயா தமிழ்மொழி போன்றவர்களும் அரைக்கிறது வித்தியாசமாக இருக்கு, அவ்வளோதான். சரி, நான் மணி இப்போ இந்த இதுதான் அவர் நரேட்டிவாக அல்லது பிரதானமாக இதை தான் கொண்டு போக போகிறாங்கன்னா அது களத்தில் எப்படி எதிரொலிக்கும், அப்படியே அதை கடந்து போயிட முடியுமா? வாரிசு அரசியல் ரொம்ப அவர் மணிப்பு இதில் மத்திய பிரதேசத்தில் தொடங்கினார், கிட்டத்தட்ட தேர்தல் பரப்புரை மாதிரி அங்கிருந்து தொடங்கியது, அதுக்கு பிறகும் தொடர்ச்சியாக அதை முன் வைக்கிறாங்க. அதை ஒட்டி தான் நேற்று அவருடைய பேச்சுங்கிறது கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக இருக்கக்கூடிய அவருடைய பரப்புரை அப்படின்னு பார்க்கலாமா, பிரதமருடைய பரப்புரை. அதில் வந்து சாதனைகளும் சொல்கிறாரு, எதிர்கட்சிகள் மீதான விமர்சனங்களும் முன் வச்சிருக்கிறாரு. கண்டிப்பாக அவர் வாரிசு அரசியல குடும்ப ஆட்சி அதெல்லாம் பேச தான் போகிறாரு. அது அது வந்து ஒரு விதத்தில் நேற்றுக்கு தேர்தல் பிரச்சாரம் மாதிரி தான் அது இருந்தது. பட் ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னென்னா, பிரச்சனைகளுக்கான தீர்வையோ இன்றைக்கு நாடு பூரா பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் பற்றியோ உண்மையான மக்கள் பிரச்சனைகள் குறித்தோ எது குறித்தும் அவர் பேசவில்லை. அதுதான் ரொம்ப நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது. மணிப்பூர் குறித்து கூட வந்து அவர் பேசும்போது பிரதமருக்குரிய அந்த மாண்போ அல்லது வந்து அந்த கண்ணியமோ இல்லாமல் தான் அவர் பேசியிருக்கிறார் என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. என்னால் ஒரு உதாரணத்தை சரியாக சொல்ல முடியும். 2003 மே மாதம் அன்றைய குஜராத் இனக்கலவரங்கள் குறித்து இதே நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்புடன் கூடிய ஒரு கண்டன தீர்மானம் அன்றைக்கு நாடு காலையில் 11 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும் நடந்தது. அப்போ இரவு 11 மணிக்கு பதிலுரைத்து பேசும்போது பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சொன்ன வார்த்தை, ஐ குட் ஹவ் டன் மோர், நான் இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம்னு அந்த ஒரு ஸ்டேட்ஸ்மனாக அவர் பேசினார். துரதிருஷ்டவசமாக அந்த வார்த்தைகள் நேற்று பிரதமர் வாயிலிருந்து வரவில்லை. அதை தான் என்னுடைய மனசு வந்து அதை தான் வந்து திரும்ப திரும்ப அதை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து, ஏன்னா அதை ஃபுல்லாக அந்த ஸ்பீச்சை வந்து நான் கேட்டிருக்கேன். நான் நேற்றைக்கு வந்து அவர் பேசும்போது எதிர்கட்சிகள் கிளப்பிய எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் அவர் பதில் சொல்லவில்லை என்பதுதான் உண்மை. மாறாக எதிர்கட்சிகளை சாடுவதிலேயே ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் அவர் இதை பேசியிருக்கார். அப்போ இது வந்து உங்களுக்கு எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனைகளே அவர்கள் திசை திருப்பி எதிர்கட்சிகள் பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மா நாடாளுமன்றத்தை பயன்படுத்துகின்றன அப்படின்ற விமர்சனத்தை பிஜேபி வைக்கும் போது அதுக்கான பதிலடியாக இல்லைங்க. அது பேசிக்கலி பொலிட்டிக்கல் ஹவுஸ்ங்க, அது எல்லாமே அரசியல் தான், அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் மணிப்பூரை பத்தி என்னால உறுதியாக சொல்ல முடியும், மோடி ஸ்பீச்சை விட அமித்ஷா ஸ்பீச் வாஸ் குட், இட் வாஸ் அப் டு த மார்க். அவர் நேரடியாக போய் அது கிடையாது, உள்துறை அமைச்சரோட பிரதமர் நன்றாக பேச வேண்டும். அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மக்களுக்கு கொடுக்காது. சிதம்பரம் ப சிதம்பரம் சொன்ன மாதிரி நோ டேட்டா அலையன்ஸ், இது அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு அமித்ஷா ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருந்தது. அதாவது இவாஸ் டு த கோர், அவர் கரெக்டாக சொல்கிறாரு. அது கூட மோடி கிட்டே இல்லை. சார் திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து முதல்ல ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணணும். மினிமம் இந்த கண்ட்ரி இந்த தேசத்தோட பிரதம மந்திரியிடம் வந்து எதிர்பார்ப்பது A call for peace. Okay. அமைதிக்கான அறைகுவல், அது பிரதமரிடமிருந்து இன்ன வரைக்கும் வரல. இரண்டாவது உங்களோட ரோட் மேப் என்ன? இல்ல விரைவில் அமைதி திரும்பும்னு அவர் சொல்லக்கூடிய வாக்குறுதி சார், அது எப்படி சார் அதை நம்ப முடியும்? அதான் 100 நாள் பத்தி எழுதி சார், தயவு செஞ்சு ஒன்னு புரிஞ்சுக்கோங்க சார். இந்தியா ரிசர்வ் பெட்டாலியனோட ஆர்மரிய நேத்து காலையில லூட் பண்ணிருக்காங்க. சுதந்திர இந்திய வரலாறுல ஜம்மு காஷ்மீரும் பஞ்சாபும் 80களிலும் 90களிலும் பற்றி எறிந்த காலகட்டங்களில் கூட போலீஸ் ஆர்மரிஸோ மிலிட்ரி ஆர்மரிஸோ லூட் பண்ணதே கிடையாது. அது பிரிட்டிஷ் பீரியட்ல நடந்தது. 4வது முறையாக இந்தியன் ரிசர்வ் பெட்டாலியனோட ஆர்மரியை லூட் பண்ணியிருக்காங்க. லட்சக்கணக்கான ஆயுதங்கள் இன்று அவங்க கையில் மைத்திஸ் கையிலையும் குக்கீஸ் கையிலும் எஸ்பெஷலி மைத்திஸ் கையில் இருக்குது. எப்படி சார் அங்கே அமைதி திரும்பும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கார்த்திகை செல்வன், அதாவது வந்து அதை பதிவு பண்ணுறது முக்கியம் நான் நம்புகிறேன். அதாவது ஒரு ஒரு வாரத்துக்கு முதல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்த ஒரு செய்தி, இந்திய மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. மணிப்பூருக்கு கடந்த 2 மாதங்களாக மாதந்தோறும் செல்லக்கூடிய மருந்துகளில் எஸ்பெஷலி எமர்ஜென்சி மெடிசன்ஸ் அத்தியாவசிய மருந்துகளில் 40% உள்ளே போக முடியல, 40% உள்ளே போக முடியலன்றாங்க. அதில் வந்து 40% நாட் ஃபார் ஹோல் ஆஃப் மணிப்பூர், பிளைன்ஸுக்கு ஓரளவு போயிடுது, மலைப்பகுதிகளுக்கு 60-70% மேலே போக முடியல. அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நிலைமை, வயோதிகர்கள் கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கேட்க மெடிக்கல் எய்டு தேவைப்படக்கூடியவங்க மெடிக்கல் எமர்ஜென்சி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண வேண்டியதுதான் இந்த தேசத்தோட பிரதமரோட வேலை. ஓகே, எதுவுமே பேசலையா சார் அவரு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சார், 8 மாநிலங்கள் 5 நாடுகளுடன் இருக்கக்கூடிய 5,500 கிலோமீட்டர் இருக்குது. இந்த நிலைமை இப்படியே தொடர்றது இந்தியாவுக்கு நல்லதில்லை. இது இட்ஸ் அ சீரியஸ் த்ரெட் ஃபார் இந்தியா. இது புரியாமல் விளையாடி கொண்டிருக்கிறார் பிரதமர். திரு தமிழ்மணி, இந்த முக்கியமான அம்சங்களை பேசியிருக்கணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நீங்க வந்து அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வைக்கிறது அதெல்லாம் தாண்டி, மணிப்பூர் என்பது வெறுமனே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்தியாவுடைய நீங்க வந்து ஒரு செக்யூரிட்டி எல்லாம் சார்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும்போது, அதுல இன்னும் அவர்கிட்ட நேரடியா மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்திருக்கணும் அப்படிங்கிற. நானும் என்னுடைய அன்பு சகோதரரும் பல விஷயங்களை பேசலாம். இப்பயே சகோதரர் சொன்னாரு, அவர் ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மாக மாற்றிட்டாருன்னு. நீங்கள் சொன்னீங்க, இவங்களும் பண்ணார் அவங்களும் பண்ணார். உடனே சகோதரர் சொல்லிட்டார், ஆமாம் அது பொலிட்டிக்கல் ஃபாரம் தான். குட், ஐம் ஹாப்பி, கிரேட்ஃபுல் டு யூ சார். செக்யூரிட்டி இஷ்யூவோ மருந்து போகலைங்கிறதையோ ஒரு ஒரு பார்லிமெண்ட்டில் பேசினால் பல கண்ட்ரிக்கு நம்ம வீக்னஸை வெளிப்படுத்துனதாகும். நீங்கள் நானும் பேசலாம் சார். ஒரு பிரதம அமைச்சர் பொறுப்பில் இருக்கிறவர் இன்னது நடக்கலை, ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் தான் சகோதரர். ஆனால் அதை பார்லிமெண்டில் பேசினால் என்ன நடக்கும்? அதுதான் தீர்வு வருமா? தீர்வு என்பது நீங்கள் திரைமறைவில் செய்ய வேண்டியதே தவிர, இதை பப்ளிசிட்டி பார்லிமெண்ட்ல பேச முடியாது. பிரச்சனை வந்து வெளிப்படையா நடக்கக்கூடியது தானே, உலகம் முழுக்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது. அப்ப அந்த இடத்துல பிரதமர் என்ன செய்யறாருங்கிறதும் கூட நம்பிக்கை கொடுக்க. நான் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறேன் சொல்றாரு அவர். அந்த வார்த்தை நீங்க பாத்தீங்கல்ல, அமைதி திரும்பும், சரியான வளர்ச்சி பாதைக்கு வரும். நான் சார் இதுதான் ஒரு தலைவனா இருக்கும். இதுக்கு பிறகு கவிதை எழுதலாம், அது வேற. கைதட்டலுக்கு கவிதை எழுதுறது. ஒரு தலைவன் பொறுப்பில் இருக்கிறவன் இவ்வளவுதான் சுருக்கமாக பேச முடியும். திருமணி.